ओम भारती करुणापात्रं भारती पदभूषणं भारती पदमारूढं भारती तीर्थमाश्रये विद्या विनय संपन्नं वीतरागं विवेकिनं वंदे वेदांत तत्त्वज्ञं विधुशेखर भारती हर नमः पार्वती पतये हर हर महादेव। श्री गुरुभ्यो नमो नमः। श्री शारदा पीठाधीश्वराणां जगद्गुरूणां श्री 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 भारती तीर्थ महास्वामिनां एकसप्ततितमः वर्धन्ती महोत्सवः सर्वैः भक्तजनैः श्रद्धया अनुष्ठीयते। तद्घटकत्वेन श्रृंगेरी गुरुबान्धवा संस्था द्वारा बहवः उपन्यासाः चाल्यते। अद्यास्मिन् जगद्गुरूणां परमानुग्रहवशात् तेषां महिमानं अधिकृत्य किञ्चित् वक्तव्यम् इति आज्ञानुरोधेन किञ्चित् वक्तुं प्रयते। श्रीगुरुभ्यो नमो नमः। சாரதாபீடாதீஸ்வரான மகாசன்னிதானம் அவர்களுடைய பாதாரவிந்தங்களில் அனந்த கோடி பிரணாமங்களை சமர்ப்பிச்சு ஸ்ரீ மகாசன்னிதானம் அவர்களுடைய அனந்த பாதாரவிந்தங்களில் அனந்த கோடி பிரணாமங்களை சமர்ப்பித்து மகாசன்னிதானம் வாருடைய 71வது வர்தந்தி மகோத்சவத்தில் நடக்கக்கூடியதான இந்த உபன்யாச வைபவத்தில் ஆச்சாரியாளுடைய மகிமை நம்மளுடைய ஒரு ஸ்வானுபவம் ஆச்சாரியாளுடைய கிருபையை எப்படி நாம் அனுபவித்தோம் அப்படிங்கிறத பற்றியும் யதாசக்தி யதாமதி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆச்சாரியாளுடைய கிருபையை அவலம்பிக்கிறோம், ஆச்சாரியாலை பிரார்த்திக்கிறோம். ஆச்சாரியாளுடைய மகிமைய சம்பூர்ணமாக வர்ணிக்க முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாதுதான். ஏன் அப்படின்னா அது சமுத்திரமாக இருக்கு. ஆச்சாரியாளுடைய கிருப்பே சமுத்திரமாக இருக்கு. காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றச்சு, குவ சூரிய பிரபவோ வம்சா குவச்சால்ப விஷஜாமதி தீருஷுர் துஸ்தரம் மோகாத் உடுப்பே நாஸ்தி சாகரம் அப்படிங்கிறார். சூரிய வம்சத்தினுடைய பிரபாவம் எங்க இருக்கு, என்னுடைய புத்தி எங்க இருக்கு, அதனுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லணும்னு நான் ஆரம்பிக்கிறேனே, இது எப்படி இருமா இருக்கு? ஒரு பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை கடக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன படகு எடுத்துட்டு ஒருத்தன் கடக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனுடைய மூர்க்கத்தனம் எப்படி வெளிப்படுமோ அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியாளுடைய மகாசன்னிதானம் வாளுடைய கருணா சமுத்திரம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம், கருணைங்கிறதே சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை நம்ம வாக்கால சொல்லி கடந்துட முடியாது. இப்படி கடக்கணும்னு நினைக்கிறதே மூர்க்கத்தனம் தான். இருந்தாலும் ராமேஸ்வரத்துல போய் சேதுஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா சேதுல முழுக்கவா போய் குளிச்சுட்டு வரோம், சேதுல ஒரு மூலையில போய் ஸ்நானம் பண்றோம். இப்படி ஸ்நானம் பண்ணாலே சமுத்திர ஸ்நானம் பண்ணதாக ஆறு மாதிரி யதாசக்தி யதாமதி கொஞ்சம் நம்ம ஆச்சாரியாளுடைய மகிமையும் அவளுடைய கருணையும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். பேர்பட்டதான பாக்கியத்தை நம்மளுக்கு இவா சிருங்கேரி குருபாந்தவா சம்ஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அவளுக்கும் ஆச்சாரியாளுடைய கிருப்பை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
லோகத்துல நடக்கக்கூடியதான சகல விவகாரமும் பரபிரம்மாதீனம் அப்படின்னு வேதம் சொல்றது. எந்த விவகாரமா இருந்தாலும் எல்லாமே பரபிரம்மத்தினுடைய ஒரு சக்தியால தான் நடக்கிறது அப்படின்னு வேதம். ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா பிதா புத்திரேண பிதமான யோனியோனவு நாவேதவின் மனு தேதம் ப்ருஹந்தம் சர்வானுபுமாத்மானகும் சம்பராயே. சூரியா தபதி, ஏன தேஜசா யுத்தா சூரியா தபதி, எந்த பரபிரம்ம வஸ்துவனுடைய பிரகாசத்தினால் பிரகாசித்து கொண்டு சூரியனானவன் பிரகாசிக்கிறானோ, சூரியன் உதிக்கிறான் அஸ்தமிக்கிறான், இதனாலதான் நம்மளுக்கு தைனந்திகமான விவகாரங்கள் நடக்கிறது. அகோராத்திரம் போன்றதான விவகாரங்கள் சூரியனுடைய அனுசரிச்சுதான் நடக்குது. அப்பேற்பட்டதான சூரியன் உதிக்கலே அப்படின்னா நம்ம எல்லாருமே இருட்டிலே எடுக்க வேண்டியது. சூரியன் தான் உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கறான். அப்பேற்பட்டதான சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுக்கறது எந்த பரபிரம்ம வஸ்துவோ? பிதா புத்திரேன பிதமான யோனி யோனோ. லோகத்துல அப்பா பையன் தாத்தா பாட்டி இப்படி எத்தனையோ விவகாரங்கள் நடக்கிறது. இத்தனை விவகாரமும் எந்த பரபிரம்ம வஸ்துவினால் நடக்கிறதோ, சித் வஸ்து உள்ள இருக்கிற வரைக்கும் தான் அப்பா பையன் என்ற விவகாரங்கள்லாம். சித் வஸ்து இந்த சரீரத்துல ஆத்மா வெளியில வந்துருத்து அப்படின்னா அப்பான்னு சொல்ல மாட்டான், அந்த சரீரத்தை பையன்னு சொல்ல மாட்டான், அதுக்கு வேற பேர் உண்டு. பிதா புத்திரேன பிதமான யோனி யோனவு நாவேதவின் மனு தேதம் ப்ருஹந்தம் சர்வானுபுமாத்மானகும் சம்பராயே. இப்பேற்பட்டதான அந்த பரபிரம்ம வஸ்துவே வேத வழியாதான் தெரிஞ்சுக்கணும். அவேதவின் மனுதே, வேத வழியில்தான் தெரிஞ்சுக்கணும். வேதம் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த பரபிரம்ம வஸ்து எப்படிப்பட்டது, எப்படி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே வேதம் தான் நம்மளுக்கு காமிக்கணும். வேத மார்க்கத்தை அவலம்பிச்சுதான் நம்மளால அந்த பிரம்ம வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும். சர்வானுபுமாத்மானகும் சம்பராயே. பேர்பட்டதான பரபிரம்ம வஸ்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு அதனுடைய மகிமை, அது எப்படிப்பட்டது அப்படின்னு வேதம் வர்ணிக்கிறது. உபனிஷத்து நித்திய சுத்த புத்த வஸ்து, பேர்பட்டதான வஸ்து, இதனுடைய மகிமை எப்பேற்பட்டதுன்னார், ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய ந கர்மணா வர்த்ததே நோகனீயான். பரபிரம்மத்தினுடைய மகிமையான நித்தியமான மகிமை. நித்தியமான மகிமைன்னா என்ன? ந கர்மணா வர்த்ததே, ஏதோ புண்ணிய கர்மாக்கள் பண்றதுனால அது விருத்தி ஆறுது அப்படிங்கிறதோ, நோக்கணியான்னு பாபகர்மாக்களை ஆச்சரணம் பண்றதுனாலே இந்த பரபிரம்மத்தினுடைய மகிமை குறையிறது அப்படிங்கிறதோ இல்லை. ந கர்மணா வர்த்ததே நோக்கணியான்னு பேர்பட்டதான பரபிரம்ம வஸ்து தஸ்யைவாத்மா பதவித்தம் விதித்வா தஸ்ய பரபிரம்மணா பதவித்து. அந்த பிரம்மத்தினுடைய ஞானத்தை அடைந்தவன் பிரம்மஸ்வரூப ஜானி தஸ்யைவ பவதி பிரம்மைவ பவதி அப்படின்னு வேதம். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படிங்கிற ஸ்ருதியும் நம்மளுக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்கறது. ந கர்மணா லிப்யதே பாபகேன. அப்பேற்பட்டதான பிரம்மஜானிய எந்த ஒரு கர்ம பலனும் ஒட்டாது அப்படின்னு வேதம். நம்ம ஆச்சாரியாள் பரபிரம்ம வஸ்து, இப்பேற்பட்டதான ஒரு பிரம்ம ஞானின்னு சொல்றே, இந்த மகிமை இந்த பரபிரம்மத்துக்கு, அந்த பரபிரம்மத்தை அறிந்தவர் பிரம்மஜானின்னு சொல்றே, இப்பேற்பட்டதான பிரம்மஜானிக்கும் இதே மகிமை தானே? இந்த பிரம்மஜானி இந்த காலத்துல எங்கேயாவது இருக்காளா? அடைஞ்சவாளை பார்க்க முடியுமா? அதை அடைய முடியுமா?
இது சாத்தியமான விஷயம்தானா? அது அடைஞ்சவா எப்படி இருப்பா? இப்படி இல்லைன்னா நம்மளுக்குள்ள பல கேள்விகள் கிளம்பும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ருங்கேரிக்கு போகணும், அங்க போய் நம்ம மகாசன்னிதானத்தை பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அவளுடைய சந்நிதியில இருக்கணும், வாசம் பண்ணணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்படி அங்க போனாலே நம்மளுக்கு தெரிஞ்சு மகாசன்னிதானம் பரபிரம்மஸ்வரூபியாக பிரம்மஜானியாக இருந்துண்டு லோகானுகிரகம் பண்ணிட்டு இருக்காள். ஆச்சாரியாளனுடைய சந்நிதிக்கு போனாலே நம்மளுக்கு சுயமாக ஒரு ஆனந்தம் ஏற்படும், தானா ஏதோ ஒரு ஆனந்தம். அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்ததா அப்படின்னு, ஏதாவது ஒரு செயல்னால வந்ததானா தெரியல. அங்க போனா அந்த சந்நிதியில ஆச்சாரியாளனுடைய கட்டாட்சம் நம்ம மேல பட்டா, இந்த சந்நிதியில நம்ம இருந்துட்டு இருந்தாலே நம்மளை அறியாமையே ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது. எத்தனையோ துக்கம் நம்மளுக்கு, எத்தனையோ விவகாரங்கள், குடும்ப சச்சரவுகள், தொழில் சம்பந்தமான துக்கங்கள் எல்லாம் மறந்து போயிடுறது. எதை பத்தின ஞாபகமும் வரமாட்டேங்கிறது. செல்போன்ல 1000 மெசேஜ், எந்த மெசேஜையும் பார்க்கணும்னு தோண மாட்டேங்கிறது. செல்போனை நோண்டணும்னு தோண மாட்டேங்க. எந்த விவகாரம் எல்லாமே மறந்து போய் ஏதோ ஒரு ஆனந்தம். இப்படியே ஆச்சாரியால் சந்நிதியிலேயே இருந்துட்டு இருக்கலாம்னு தோன்றது. ஆச்சாரியாலேயே பார்த்துட்டே இருக்கலாம்னு தோன்றது. ஆச்சாரியால் சந்நிதியை விட்டு கிளம்பணுங்கிற மனசே வரமாட்டேங்கிறது. இது அத்தனை பக்தாளுக்கும் ஏற்பட்டதான அனுபவம். இதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆச்சாரியாளுடைய சந்நிதிக்கு போய் அப்படி அனுபவிச்ச அத்தனை பேருக்கும் இந்த அனுபவம் உண்டு. இப்படி பாகவதம் சொல்றது, ஒருவன் ஸ்ரேயஸ் அடையணும் அப்படின்னா அதற்கு வழி என்ன தெரியுமா? மகத்சேவாம் துவாரமாகுர் விமுக்தேஹே. பகவான் ரிஷபதேவனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய புத்திரனான பரதனுக்கு உபதேசம் பண்றார். அப்ப சொல்றார், மகத்சேவாம் துவாரமாகுர் விமுக்தேஹே. மகான்களை போய் சேவிக்கணும், அந்த சங்கத்தை அண்டணும், அதுதான் விமுக்திக்கு துவாரம். மகாந்தஸ்தே சமச்சித்தா பிரசாந்தாக அப்படின்னு சொல்றார். சமச்சித்தர்களாக பிரசாந்தமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதான அந்த மகான்களை போய் சேவிக்கணும், இந்த சங்கத்தை அடையணும். ஏனேக சத்துவம் பரமம் பவித்ரம். இந்த சங்கம் என்ன பண்ணும், அவருடைய சந்நிதி என்ன பண்ணும்னார், அங்க பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சுத்தமாக ஆக்கிடும். பரமம் பவித்ரம், பரமசுத்தமாக ஆக்கிடும். நம்மளுடைய துக்கத்தை எல்லாத்தையும் போக்கி அப்படி பரமானுகிரகம் பண்ணிடுவாள் ஆச்சாரியால். ஏற்பட்டதானே ஆச்சாரியாளனுடைய சந்நிதி மகாத்மியம். ஆச்சாரியாளை போய் நமஸ்காரம் பண்ணி சம்பாஷணம் பண்ணி அவளுக்கு சேவை பண்ணி அவளுடைய கட்டாட்சத்தை நம்ம மேல விழ வச்சு நம்ம அவளை பார்த்து இப்படிலாம் பண்றோமே, நம்ம அனைவருக்கும் நிறைய புண்ணியம் இருக்கு. அதனாலதான் இது நடக்கிறது. நம்ம எல்லாரும் பெரிய பாக்கியசாலிகள், இதுல எந்த சம்சயமும் இல்லை. ஏன் அப்படின்னா பகவத்பாதால் சொல்றார் சௌந்தர்யலகரி முதல் ஸ்லோகத்துல, பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. ஜெகதம்பிக்கே உன்ன நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை உன்னை குறிச்சு உன்னுடைய மகிமையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும், எடுத்து சொல்லணும், முனிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம், உன்கிட்ட இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னாலோ நிச்சயமா புண்ணியம் இருந்தா தாமா பண்ண முடியும். புண்ணியம் இல்லாதவனால எப்படியாவது பண்ண முடியுமா அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலே சொல்றான். இது மாதிரி ஆச்சாரியாளை பத்தி ஸ்மரிக்கணும், ஆச்சாரியாளை பத்தி பேசணும் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு ஏதோ புண்ணியம் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஆச்சாரியால் நம்மளுக்கு பரமானுகிரகம் பண்ணியிருக்காள். கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. ராமர் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்றச்சே இருந்தோமா அப்படின்னு ராமருக்கு போய் நமஸ்காரம் பண்ணோமான்னா தெரியாது. ஆனா பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியாளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம், வந்தனம் பண்றோம், ஆச்சாரியாளை போய் சேவிக்கிறோம், இப்படி அவளுடைய பிரீத்திக்கு பாத்திரர்களாக ஆகிறோம் அப்படின்னா பரம பாக்யம். என்னன்னார், குரு கிருப எதுல கொண்டு விடும்னார்,
குரு கிருப்பே புனர்பவத்தை போக்கிடும். இந்த சம்சாரம் சம்சார பயத்தையே போக்கி பிறவிப்பயனையே கொடுத்துரும். பிறவிப்பயனையே கொடுத்துரும் அப்படின்னா அப்புறம் ஏதாவது கேட்கணுமா? சொல்ற ஸ்கந்த புராணம் சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த ஸ்கந்த புராணம் நம்மளுக்கு எடுத்து சொல்றது. இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு தாபம் இருக்கும். என்ன தாபம் அப்படின்னா நேர போய் ஆச்சாரியாலை சேவிக்க முடியலையே, லாக்டவுனா இருக்கே, நேர போய் ஆச்சாரியால் சந்நிதியில வாசம் பண்ணி அவளுக்கு வந்தனங்கள் பண்ணி பிக்ஷ பண்ணி இப்படி இருந்துட்டு வர முடியலையே அப்படின்னு நிச்சயமா அத்தனை பக்தர்களுக்கும் ஒரு தாபம். இப்படி தெய்வாதீனமாக இருக்கிற சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், எப்படி அவளுடைய கிருபைய அடையணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்கந்த புராணம் நம்மளுக்கு காமிக்கிறது. குரு தியானேனைவ நித்யம் தேஹி பிரம்மமயோ பவேத் ஸ்திதஷ்ட எத்ர குத்ராபி முக்தோசௌ நாத்ர சம்சயஹ அப்படின்னு சொல்லு. பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்ன வச்சனம் இது. குரு மகிமைய சொல்றார், இவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, குரு தியானம் பண்ணணும். குருவை நினைச்சுட்டே இருக்கணும். நினைச்சுட்டே இருக்கிறதுனா ஏதோ கண்ணை மூடிந்து குருவனுடைய உருவத்தை நினைச்சுட்டே இருக்கிறது, அது மட்டும்தான் குரு தியானம் அப்படின்னு இல்லை. நம்ம பண்ணக்கூடியதான ஒவ்வொரு காரியங்கள்லையும் அவரை நினைச்சுக்கணும். ஆச்சாரியால் எத்தனை உபதேசங்கள் பண்ணியிருக்கார், எத்தனை உபன்யாசம் பண்ணியிருக்கார், எத்தனை விஜயாத்திர, எத்தனை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, அப்ப எத்தனை தர்மங்களை நம்மளுக்கு போதிச்சிருக்காரு. ஆச்சாரியால் சொன்ன மாதிரிதான் நம்ம வாழறோமா, அப்படி தர்மமான வாழ்க்கை தான் நம்ம வாழறோமா, இந்த காரியம் தர்மம் தானா, ஆச்சாரியாளுக்கு இது உடன்பட்ட காரியம் தானா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் பண்றச்சியும் ஆச்சாரியாளுடைய ஸ்மரணையோட பண்ணணும். நம்ம எந்த தர்மாச்சரணம் பண்ணாலும் ஆச்சாரியாளுடைய ஸ்மரணையோட குரு பூஜை பண்ணி குருவந்தனம் பண்ணிட்டு பண்ணணும். பிராத்தஸ்மரணியால் காலங்காத்தால எழுந்தவுடனே ஆச்சாரியால் நினைக்கணும், பூஜையில ஆச்சாரியாளுக்கு பூஜை பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆச்சாரியாளுடைய தியானத்தோடையே நித்தியம் நம்ம பண்ண வேண்டியதான கிருத்தியங்களை நம்ம பண்ணணும். இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னன்னார், ஸ்திதஷ்ட எத்ர குத்ராபி முக்தோசௌ நாத்ர சம்சய. குரு தியானேனைவ நித்யம் தேஹி பிரம்மமயோபவே, சதா சர்வதா நித்யம் குரு தியானேனே, சதா சர்வதா எவன் ஒருவன் குருவே அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் பிரம்மமயோபவே, அவன் அந்த பிரம்மஸ்வரூபமாகவே ஆயிடுறான் அப்படின்னு பிறவிப்பயனையே அடைஞ்சுடுறான் அப்படிங்கிறான். பிறவிப்பயனே கிடைச்சுடுறது குரு தியானத்தினாலே அப்படின்னா கைமுதிக நியாயேன இகலோகத்துல கிடைக்கக்கூடியதான ஐஸ்வர்யம், புத்திரபௌத்ராதி சந்ததிகள், ஆரோக்கியம் போன்றதெல்லாம் கிடைக்காதா என்ன, அதுலயும் அதுக்கு ஏதாவது சம்சயப்படணுமா என்ன, அப்படி நம்மளுக்கு ஒரு மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கறது இந்த ஸ்கந்த புராணம். இக இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு இப்படி குரு தியானம் பண்றதுக்கு, குரு மகிமையை பத்தி நினைச்சு பாக்குறது, ஆச்சாரியாளுக்கு ஒரு அவளை தியானம் பண்றது மூலமாக கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கா வா சிருங்கேரி குருபாந்தவா சம்ஸ்தே. அதுல இருக்கக்கூடியதான பக்தாள் சர்வேஸ்வராளாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியாளுக்கு எந்த காரியமும் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது பண்ணி ஏதாவது ஆகணும் அப்படின்னு உண்டா, எனக்கு இது ஆகணும் அது ஆகணும் அப்படிங்கறதுலாம் நான் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றான் கீதையில, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷுலோகேஷு கிஞ்சனா நான் அவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. ஹே பார்த்தா அர்ஜுனா, மூணு லோகத்திலையும் எனக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு ஒண்ணு இல்லப்பா. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம், எனக்கு பண்ண வேண்டியதுங்கிறது எதுவுமே இல்லை. நானவாப்தம் அவாப்தவியம், எதுக்கு பண்ணணும், ஏதாவது ஒண்ணுத்த அடையணும் அப்படின்னா தானே ஏதாவது ஒண்ணுத்த பண்ணணும்.
எனக்கு நான் அடையாதது அப்படிங்கிற வஸ்துவே ஒண்ணு இல்லப்பா. நான் அனவாப்தம் அவாப்தம், எனக்கு அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு பண்ண வேண்டியதுன்னு எதுவும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். அதே மாதிரி ஆச்சாரியாள் அடைய வேண்டியதுன்னு ஏதாவது உண்டா? இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான அவ்யாஜமான கருணை அஹேதுக தயா சிந்து அப்படின்னு ஆச்சாரிய லக்ஷணம் சொன்ன பிரகாரம் அஹேதுகமான அவ்யாஜமான ஒரு கருணை. இந்த கருணையினாலே எத்தனை உபதேசங்கள், எத்தனை விஜய யாத்திரை, இப்படி ஆச்சாரியாள் தர்மத்தை உத்போதனம் பண்ணி நம்மளுக்கு நம்மள தர்ம வழியில நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றாள். ஆச்சாரியாளுடைய தைனந்திக கிருத்தியங்கள் இத பார்த்தே நம்ம இப்படி தர்மமாக தர்ம வழியில ஒருவன் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நித்தியம் பிரம்ம முகூர்த்தத்துல உத்தானம், சீதோஷ்டாதி சைத்தியமோ ஔஷ்ணியமோ எதுவுமே ஆச்சாரியால பாதிக்கிறது இல்லை. இது சொல்றார் யோகீஸ்வராளுக்கு இந்த துவந்த பாதையே இருக்காது. விருதாவளியில யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணாத்தியான சமாத்தியஷ்டாங்க யோகானுஷ்டான நிஷ்ட தபஷ்சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எட்டு யோகங்கள்லையும் சித்தி அடைந்தவாளாக யோகீஸ்வராளாக பிரகாசிக்கின்ற இருக்கக்கூடியதான ஆச்சாரியாளுக்கு எந்த சைத்தியமும் ஔஷ்ணியமும் பாதிக்குமா? நாத்மானம் ந பரம் வேத்தி ந சீதம் நோஷ்மமேவச்ச சமாதியுக்தோ யோகீந்திரஹா ந சுகம் ந சுகேதரது அப்படின்னு யோகீந்திராளுக்கு சுகமோ சுகேதரத் துக்கமோ சைத்தியமோ ஔஷ்ணியமோ எதுவுமே அவளுக்கு பாதிக்காது அப்படின்னு சொன்ன பிரகாரம் யோகீஸ்வராளாக இருக்கக்கூடியதான நமது ஆச்சாரியா எத்தனை சைத்தியமா இருக்கட்டும், குளிர்காலம் மார்கழி மாசமா இருக்கட்டும், பிரம்ம முகூர்த்தத்துல உத்தானம், ராதஸ்நானம், ஆன்மீகம், நித்தியம் அதிஷ்டானத்துக்கு வந்து குருவந்தனம், ஜேஷ்ட மகாசன்னிதானத்துக்கு வந்தனம், இப்படி பண்ணி காண்பித்து குருபக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சிக்ஷணம் பண்றாள். நித்தியம் சாஸ்திர பாடனம், சாஸ்திர பட்டனம் ஆச்சாரியால் வித்தியனுடைய கடல். இப்படி இருந்தாலும் நித்தியம் இன்றைய தினத்திலையும் சாஸ்திர பாடனம் பட்டனம் பாமரன்லேருந்து ஆரம்பிச்சு பண்டிதன் வரைக்கும் அனைவருக்கும் அனுகிரகம், எல்லாரையும் தனிப்பட்டு குசல பிரஷ்னம் விசாரித்து அப்படி அனுகிரகம் பண்ணி இப்படி மகா தபஸ்வியாக வாழ்ந்துண்டு நம்ம எல்லாருக்கும் பரமானுகிரகம் பண்ணின்றிருக்காள். ஆபஸ்தம்ப மகர்ஷி தர்மசூத்திரத்துல ஆச்சாரிய சப்தத்துக்கு நிர்வச்சனம் பண்றார். என்ன சொல்றார் அவர்? எஸ்மாத் தர்மானு ஆச்சினோதி சஹா ஆச்சாரிய, தர்மான் ஆச்சினோதி எஸ்மாத் சஹா ஆச்சாரிய, தர்மத்தை சிக்ஷணம் பண்றதுனாலே அவர் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்ற. இந்த 2021 காலத்திலையும் ஒருவன் அத்தியாத்ம ரீதியாக முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா அவனுக்கு காத்துண்டு இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி நமது ஆச்சாரியாளனுடைய சந்நிதி. ஜிக்ஞாசுவாக ஒருவன் இருக்கான், ஆத்ம விஷயமாக ஆத்ம ஞான ஜிக்ஞாசுவாக ஒருவன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கான இடம் நம்ம ஆச்சாரியாளுடைய சந்நிதியாக இன்றைய தினமும் இருந்துருக்கு. ஆச்சாரியாளனுடைய வாக்கு அப்படியே பலிதமான வாக்காக உங்களுக்கெல்லாம் இருக்கு. சத்திய வாக்கு பவபூதி உத்தரநாம சரித்திரத்துல சொல்றச்சே லௌகிகானாம் ஹி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே ரிஷீணாம் புனராத்யானாம்
வாச்சம் அர்த்தோனுதாவதி அப்படிங்கிறார். நம்மள மாதிரி இருக்கக்கூடியதான மனுஷால்னா என்ன பேச போறோம் அப்படிங்கிறத ஒரு தடவை சரி பார்த்தோம். அர்த்தம் புத்வா சப்தரச்சனா, அர்த்தத்தை தெரிஞ்சு பேசணும். சம்பந்தம் இல்லாம நம்ம ஏதோ பேசினோம் அப்படின்னா அதெல்லாம் பொருளாக, அதுக்கெல்லாம் பொருள் ஏற்படாது. அதுவே ரிஷீனா புனராத்யானா, பிரம்மஜானியாக இருக்கக்கூடியதான மகான்கள் பேசுறது எப்படின்னால் வாச்சம் அர்த்தோனுதாவதி, அவளுடைய வாக்க அனுசரிச்சு அர்த்தமானது பின்தொடரும். அர்த்தம் தெரிஞ்சு பேசணும்னு இல்லை, அவ எது பேசினாலும் அவ என்ன சொன்னாலும் அது அப்படியே சத்தியமாக ஆயிடும், அப்படியே நடந்துடும். அதனால ஆச்சாரியானுடைய கிருபைக்கு நம்ம பாத்திரங்களாக ஆகணும். இது இதற்கு என்னுடைய சுவானுபவமே ஒரு பெரிய உதாரணம். ஆச்சாரியாள் 2012 தமிழ்நாடு விஜய யாத்திரை பண்றச்ச சென்னையில சாதுர்மாசியானுஷ்டானம் பண்ணாள். சுதர்மான்னு ஒரு இடத்துல சாதுர்மாசியம் அனுஷ்டானம் பண்ணாள். அந்த சமயத்துல யதாசக்தி கூடினவரையும் சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு போய் ஸ்ரீருத்ரம் சொல்லக்கூடியதான ஒரு பரம பாக்கியத்தை ஆச்சாரியால் கிருப பண்ணாள். அந்த சமயம் குடும்பத்துல ஒரு கிளேசமானது ஏற்பட்டு அது ஆச்சாரியால் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுச்சு. ஆச்சாரியால் ரொம்ப கருணையோட கேட்டுண்டு வீதிக்க குடும்பத்துல இப்படி ஒரு கிளேசமா அப்படின்னு அதை கேட்டு ஆச்சாரியால் அதற்கான உபாயங்களை சொல்லி கொடுத்து உரு மண்டலத்துக்குள்ள இது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரக்ஷ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். ஆச்சாரியால் சொன்ன பிரகாரம் உரு மண்டலத்துக்குள்ளே அந்த கிளேசமே அப்படியே நிவர்த்தி ஆயிடுச்சு. எல்லாரும் சகுடும்பமா சந்தோஷமா ஆச்சாரியாலை சேர்ந்து அதே சுதர்மாலேயே ஆச்சாரியால் சாதுர்மாசியத்தை முடிஞ்சு கிளம்புறதுக்கு உள்ளேயே ஆச்சாரியாலை சந்தோஷமா எல்லாருமா சேர்ந்து அப்படி நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணி சௌக்கியத்தோட இருந்து அப்படி வந்தனம் பண்ணோம். இந்த ஒரு அனுபவத்தை மறக்கவே முடியாது. அப்படி ஆச்சாரியால் பரமானுகிரகம் பண்ணால் சூத்திரக்காரளான ஆபஸ்தம்பர் சொல்றார், ஷரீரமேவ மாதா பிதரோ ஜனஜதா அப்படிங்கிறார். நம்மளை பெத்தவா யாரு அப்படின்னா அம்மா அப்பா அப்படின்னு நம்ம யாரோ ஒரு பேரை சொல்லுவோம், நம்ம அம்மா அப்பாவுடைய பேரை சொல்லுவோம். ஆபஸ்தம்பர் சொல்றார், அம்மா அப்பா என்ன பண்றா தெரியுமா, அப்பா இந்த சரீரத்தை தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறா. ஷரீரமேவ மாதா பிதரோ ஜனஜதா. ஆச்சாரியனாக இருக்கிறவர் என்ன பண்றாரு தெரியுமா, சஹி வித்யாதஸ்தம் ஜனயதி, உனக்கு 100 ஜென்மாவையே கொடுக்கிறார். அவர் என்ன ஜென்மா எப்படி கொடுக்கிறார்னார், வித்யாதஹா தம் ஜனயதி, நல்ல சத்வித்யைய உனக்கு போதனம் பண்ணி நல்ல அறிவை கொடுத்து தார்மிகமான வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்து ஸ்ரேயோ மார்க்கம் எது அப்படிங்கிறத உனக்கு காண்பித்து கொடுத்து நீ அந்த மார்க்கத்துலதான் நடக்கணும் அப்படிங்கிறதே உனக்கு புரியும்படி உன் நிலைக்கு வந்து எடுத்து கூறி அப்படி உன்ன ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு அழைச்சுண்டு போறார். சகி வித்யாதஸ்தம் ஜனயதி அப்படிங்கிறார். இதோட நிறுத்திக்காம இன்னும் அடுத்த சூத்திரம் சொல்றார், தத் ஸ்ரேஷ்ட ஜென்ம, இந்த ஜென்மாதான் உயர்வான ஜென்மாப்பா. மனுஷியனா பிறந்துட்டேன்னு நினைச்சுக்காத, மனுஷியனாக பிறந்தாலும் மனித தன்மையோடு நீ இருக்கணுமே, மனுஷ்யத்துவம் உனக்கு வரணுமே. துர்லபம் இல்லையா, அந்த மனுஷ்யத்தன்மையை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது ஆச்சாரியால் தான். தத் ஸ்ரேஷ்ட ஜென்மா, இதுக்கு வியாக்கியானம் எழுதினவர் இதுக்கும் மேல போய் மாதா பிதாம் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டா, அம்மா அப்பாவை காட்டிலும் ஆச்சாரியன் உயர்வான் அப்படின்னு சொல்லு.
இப்படி ஆச்சாரியா நம்மளுக்கு சத்வித்திய போதனம் பண்றால் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டோ குருணா அப்படின்னு கௌதமர் தர்மசூத்திரத்து அனைவர்களுக்குள்ளும் ஆச்சாரியன்தான் உயர்வானவன் அப்படின்னு சொல்ற. சாரதாம்பாள் அவளுடைய சாட்சாத் அவதாரமாக பாரதியினுடைய அவதாரமாகவே இருந்துண்டு பிரகாசிச்சின்றிருக்காள் நமது ஆச்சாரியால். வேத சம்ரக்ஷணம், சாஸ்திர சம்ரக்ஷணம், வேதாத்தியனம் பண்ணதான வைதிகாள், சாஸ்திரஜாள், பாகவதாள், சங்கீதம் போன்றதான கலைகளை அபியாசம் பண்ணதான கலா நிபுணால் இவாள் எல்லாரையும் ஆதரிக்கிறது, வேதசாஸ்திரங்களை சம்ரக்ஷணம் பண்றது, அத அத்தியனம் பண்ணவாளை போஷணம் பண்றது, பேர்பட்டதான காரியங்கள்ல பண்றதுல பத்த கங்கனாளாக இருந்துண்டு இப்படி தர்ம சம்ரக்ஷணம், தர்மத்தையே ஸ்தாபனம் பண்ணிட்டு லோகத்தையே சம்ரக்ஷணம் பண்ணின்றிருக்கா இவ ஆச்சாரியா. சங்கர ஜெயந்தி அவசரத்துல வேத வித்வத் சதஸ் நடக்கும், வேத பரீட்சைகள் நடக்கும். பாரதத்துல இருக்கக்கூடியதான அநேக பிரதேசங்கள்ல இருந்து வேதாத்தியனம் பண்ணவாள் வந்து பரீட்சை கொடுப்பார், அத்யுதமாக இருக்கும். பரீட்சே ரிக்வேதம், சுக்லயஜுர்வேதம், கிருஷ்ணயஜுர்வேதம், சாமவேதம், அனைத்து வேதங்கள்லயும் நடக்கும். ஆச்சாரியாலே பரீட்சை பண்ணுவா. எப்ப ஆச்சாரியால் எங்க வந்து யார பரீட்சை பண்ணுவான்னு தெரியாது, ஆச்சாரியாலே வந்து பரீட்சை பண்ணுவா. ரொம்ப அத்தியுதமாக இருக்கும் இந்த அனுபவம், அங்க போனாதான் தெரியும். இப்படி அத்தியுதமாக இப்படி பரீட்சையில தேர்ச்சி பெற்றவாளுக்கு எல்லாரும் பெரிய சன்மானங்கள் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு ஒரு அங்கீகாரம், சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கொடுத்து இப்படி ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றாள் வேத சம்ரக்ஷணம். இந்த பரீட்சை கொடுத்த வருஷம் மட்டும் அவ அங்க வந்துட்டு போனா போறாது அப்படின்னு பரீட்சை கொடுத்த அத்தனை பேரும் சங்கர ஜெயந்தி சமயத்துல வந்து ஆச்சாரிய சந்நிதியில வந்து பாராயணங்கள் பண்ணணும், சதஸ்ல கலந்துக்கணும், அவர்கள் அனைவருக்கும் சன்மானம் பண்ணணும், இப்படி ஒரு வைபவத்தை ஏற்படுத்தணும்னு ஆச்சாரியால் சங்கல்பித்து ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேர் பரீட்சை கொடுத்துருக்கா. அத்தனை பேரையும் வர வச்சு ஆயிரக்கணக்கான பேர் அத்தனை பேரையும் வர ஆச்சாரியால் சந்நிதிக்கு வர வச்சு சதஸ் நடத்தி வேத பாராயணங்கள் பண்ண சொல்லி இப்படி அத்தனை பேருக்கும் சன்மானங்கள், பிரதி வருஷம் அத்தனை ஆயிரக்கணக்கான வைதிகாலுக்கும் வேதாத்தியனம் பண்ணதான பண்டிதால் அத்தனை பேருக்கும் சன்மானங்கள் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அந்த நம்பர் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வருஷா வருஷம் புதுசு புதுசா பரீட்சை கொடுத்துட்டே இருப்பா, இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அத்தனை பேரையும் வர வச்சு அத்தனை பேருக்கும் சன்மானங்கள் பண்ணி எல்லாரையும் போஷணம் பண்ணி எல்லா வைதிகால அனைவரும் ஆதரிக்கணும் அப்படின்னு அனைத்து மக்களுக்கும் எடுத்து கூறி உபன்யாசங்கள் பண்ணி இப்படி இல்லா வேத சம்ரக்ஷம். அங்க பரீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் சதஸுக்கு பிரதி சம்வத்சரம் போகணும் அப்படிங்கிறனாலேயும் எப்படி இருக்கும் நார் போலவாளுக்கு அது ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா பரீட்சைக்கு போகணும் அப்படின்னா எந்த ஒரு மனநிலை இருக்குமோ, ஒரு ஜாக்கிரதை, ஒரு பயம் எல்லாம் இருக்கும் இல்லையா. பரீட்சைக்கு ஒருவன் போறான் அப்படின்னா அந்த வித்யார்த்திக்கு எவ்வளவு வயசான பண்டிதாளாக இருந்தாலும் அவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வார்ஷிகத்துக்கு சிருங்கேரி சதஸுக்கு போறச்சையும் அந்த மனநிலை இருக்கும். இது சுவானுபவம். ஒவ்வொருவரும் அத்தியனம் பண்ணி அப்படி பரீட்சை கொடுத்து சம்வத்சரத்துக்கு சம்வத்சரம் அங்க போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடியதான அனுபவம் இது சுவானுபவம். சிம்மஸ்வப்னமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆச்சாரியாலே நடுப்புற வேதத்துல இருந்து பஞ்சாதி ஆரம்பிச்சு சொல்ல சொல்லுவா, பாராயணம் பண்றச்ச வந்து கவனிப்பா, அவதாரிய சமயத்துல ஆச்சாரியாலே பஞ்சாதி ஆரம்பிச்சு சொல்ல சொல்லுவா,
ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை மாதிரி அப்படி ஒரு மனநிலை இருக்கும். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம், என்ன உற்சாகம், ஒரு சந்தோஷம். என்னன்னா ஆச்சாரியால் ஆரம்பிச்சு நம்ம வேதம் சொல்ல போறோம், இவ்வளவு பெரிய பாக்கியம். ஆச்சாரியால் சந்நிதியில சொல்ல போறோம், இவ்வளவு பெரிய பாக்கியம். இதெல்லாத்தையும் நினைச்சுண்டு ரொம்ப உற்சாகத்தோட நினைத்து வேத பண்டிதாலும் இந்த சதஸ்ல வந்து கலந்துப்போம், கலந்துப்பா. நம்மளும் நம்மளுக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை ஆச்சாரியால் கிருப பண்ணின்னு இருக்கா. இதே மாதிரி சாஸ்திர சதஸ் வாக்கியார்த்த சதஸ் கணபதி வாக்கியார்த்த சதஸ்ன்னு அமைச்சு சாஸ்திரஜான் எல்லாரையும் போஷணம் பண்ணி சாஸ்திரத்தை அபிவிருத்தி பண்ணி இப்படி ஆச்சாரியால் தர்மஸ்தாபனம் பண்ணி லோகத்துக்கு பரமோபகாரம் லோகசம்ரக்ஷணம் நின்றிருக்காள். பேர்பட்டதான ஆச்சாரியாளினுடைய கிருபைய அடைய ஆச்சாரியாளுக்கு சூத்திரம் சொல்றார், தஸ்மைன துருக்கியே கதாச்சனால் அப்படின்ட்டார். பேர்பட்டதான ஆச்சாரியாளுக்கு எந்த விதமான அபகாரத்தையும் நம்ம பண்ணவே கூடாது. தத் விஷயம் அபகாரம் ந குறியா அப்படிங்கிறார். அபகாரம்ன்றதுன்னா என்ன அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம இருக்கணும். அவர் சொல்றத கேட்காம நம்ம வேறு விதமாக அதர்ம வழியில போனா ஆச்சாரியாளுக்கு நம்ம சொன்னோம் நம்ம பக்தன் நம்ம சிஷ்யன் இப்படி அதர்ம வழியில போறானே அப்படின்னு ஆச்சாரியால் நினைப்பா இல்லையா. அந்த ஒரு அபகாரத்தை நம்ம பண்ணக்கூடாது. தத் விஷயம் அபகாரம் ந குறியாது அப்படின்னு சாஸ்திரம் இன்னும் எத்தனையோ தீனர்களுக்கு அன்னதானங்கள் வைத்தியசாலைகள் கலாசாலைகள் பாடசாலைகள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்து பரமோபகாரம் பண்ணி அவள் எல்லாருக்கும் பரமானுகிரகம் பண்ணி அப்படி மகா தபஸ்விகளாக பிரகாசிச்சுண்டு அனுகிரகம் நின்றிருக்காள். கௌதமர் தர்மசூத்திரத்துல சொல்றச்சே விஸ்வஞ்சோ விபரீதாக நஷ்யன். இந்த உலக மக்கள் அதர்ம வழியில போக ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா நாசத்தை அடைய ஆரம்பிச்சிருவாப்பா அப்படிங்கிறார். எத்தனையோ அதர்ம காரியங்கள், அதர்ம காரியங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டா மக்கள் அப்படின்னா அவ கஷ்டத்தை அனுபவிப்பா. இந்த அதர்ம வழியில இருந்து அவளை விடுவிக்கிறது எப்படி அப்படின்னா அதற்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டே வழிதான் இருக்கு அப்படிங்கிறார். சூத்திரமே பண்ணிவிட்டார். என்னன்னார், ஆச்சாரியோபதேசோ தண்டஷ்ட பாலயத்தே. இந்த அதர்ம வழியிலிருந்து அவளை மாத்தி தர்ம வழியில போகிறதுக்கு பண்றது ரெண்டு விஷயங்கள். என்னன்னார், ஆச்சாரியோபதேசா தண்டஷ்ட. ராஜா தர்ம வழியிலிருந்து மாறினால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சட்டம் போட்டு அந்த தண்டனையை நிறைவேற்றி அப்படி ஒரு தார்மீகமான ஒரு ராஜ்ய பரிபாலனம் நடந்துருந்தது அப்படின்னா அதார்மிகம் அதார்மிகமான வழியில போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவார். இன்னொன்னு ஆச்சாரியோபதேச, ஆச்சாரியன் எது தர்ம வழி எது அதர்மம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிண்டே இருக்கணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதர்மம் பண்றதுனால எவ்வளவு கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி தர்ம மார்க்கம் எது அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்தும் இந்த தர்ம வழியில போகிறதுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி ஆச்சாரிய உபதேசம், இந்த ஆச்சாரிய உபதேசத்தினாலதான் உலகத்துல இருக்கக்கூடியதான அனைத்து மக்களும் அதர்ம வழிக்கு போகாம தர்ம மார்க்கத்துல சஞ்சரிப்பாள் அப்படின்னு கௌதமர் ஆச்சாரியோபதேசா தண்டஸ்ட பாலயதே. இதுதான் இந்த மக்களையே காப்பாத்துறது, தர்ம வழியில அவளை நடக்க வச்சு உலகத்தையே காப்பாத்துறது ஆச்சாரிய உபதேசம். ஆச்சாரியால் பல உபன்யாசங்கள்ல ஸ்வதர்மாச்சரணம் பண்ணுங்கோ, எல்லாரும் எல்லாரும் தங்களுடைய ஸ்வதர்மத்தை ஆச்சரணம் தர்மாச்சரணம், அவரவர்களுக்கு என்ன கடமை விதிச்சிருக்கோ அதை ஆச்சரணம், சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, அக்னி காரியங்களை பண்ணுங்கோ, சிவபூஜை பண்ணுங்கோ, ஆதித்யம் பண்ணுங்கோ, இப்படின்னு அவரவர்களுக்கு சாஸ்திரம் என்ன தர்மத்தை விதிச்சிருக்கோ அதை ஆச்சரணம் பண்ணுங்க சொல்றார். ஸ்திரீகள் பதிவிரதைகளாக இருக்கும், ஸ்ரீ தர்மத்தை ஆச்சரணம் பண்ணு அப்படின்னு சொல்றாள். இப்படி ஸ்வதர்மாச்சரணம் பண்றவர்கள் இடத்திலும் பிரீத்தி ஆச்சாரியாளுக்கு,
பரிமிதமான பிரீதி, ஒரு சந்தோஷம். இது சுவானுபவம். எங்களுடைய பிதா வைதிகஸ்ரீ நன்னீலம் கணபாட்டிகள், பிரம்மஸ்ரீ ராஜகோபால கணபாட்டிகள் என்ன சொல்லுவா, அவ மகாவித்வானாக பிரகாசிச்சென்றிருந்தா. அவ ஆதானம் மரணம் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு, அக்னிஹோத்ராதானம் மரணம்னு சங்கல்பிச்சுண்டு, அதுக்கு வேண்டிய சாமக்ரிகளெல்லாம் சம்பாதனம் மரணம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா. அந்த சமயத்துல அக்னிஹோத்திரஹவணி அப்படின்னு ஒரு சுருக்கு, அதாவது ஹோமம் பண்ணக்கூடியதான ஒரு கரண்டி, அதுக்கு அக்னிஹோத்திரஹவணி அப்படின்னு பேர். அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணக்கூடியதான ஒரு சுருக்கு. அந்த சுருக்க வைகங்கத்தக்யஹோத்ரஹவணி அப்படின்னு, வைகங்கதம் அப்படிங்கிற மரத்தால பண்றது விசேஷம் அப்படின்னு வேதம் சொல்றது. வைகங்கதம் அப்படின்னு ஒரு விருட்ச விசேஷம், தமிழ்ல சொல்லணும்னா சொத்தக்கலை அப்படின்னு அதுக்கு பேர். அந்த விருட்சம் இந்த தமிழ்நாடு பிராந்தியத்துல ரொம்ப குறைவு, கர்நாடக பிராந்தியத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி. இது ஆச்சாரியால் கிட்ட போய் நிவேதனம் பண்ணி, அப்படி ஆதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி, வைகங்கதம் தேவைப்படுறது அப்படிங்கிறதையும் ஆச்சாரியாளுக்கு நிவேதனம் சொல்ற பிரார்த்தனை பண்ண, ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு விரும்போன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி, மடத்து மனுஷியால மனுஷியால் கிட்ட சொல்லி அனுப்பி, அந்த வைகங்கத விருட்சத்தை சம்பாதிச்சு கொடுத்து, வேண்டிய காஷ்டத்தை, எந்த அளவுக்கு காஷ்டம் வேணுமோ அந்த அளவுக்கு காஷ்டத்தை, வைகங்கத காஷ்டத்தை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி, அது அங்கேருந்து சிங்கேரியிலிருந்து பஸ்ல பார்சல் போட்டு இங்க எடுத்துட்டு வந்து, சென்னைக்கு எடுத்துட்டு வந்து, அந்த காஷ்டத்துல அக்னிஹோத்திர ஹவணிய சுருக்க பண்ணி, அப்படி அதுல ஆதானம் பண்ணி அக்னிஹோத்திரம் நடந்தது அப்பாவுக்கு. இப்படிதான் அக்னிஹோத்திரம் பண்ணின்னு இருந்தா. இப்படி ஒருவன் ஸ்வதர்மாச்சரணம் பண்றான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்றான் ஆச்சாரியா, இவ்வளவு பிரீதி. அதே மாதிரி அப்பாவுக்கு பரமானுகிரகம், சின்ன வயசுலயே 80களில் ஆச்சாரியால் தமிழ்நாடுல யாத்திரை பண்றச்ச, திருச்சி பிராந்தியத்துல யாத்திரை பண்றச்ச, அப்பா திருச்சி பக்கத்துல முஷிரின்னு ஒரு கிராமம், இந்த கிராமத்துல முஷிரி பெரியவர் அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ அனந்த நாராயண வாஜபேயாஜி, அவள்கிட்ட அப்பாவுடைய குரு, அவர்கிட்ட சாஸ்திராத்தியனம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஆச்சாரியால் அங்க விஜய யாத்திரை பண்ற சமயம் ஆச்சாரியால போய் நமஸ்காரம் பண்ணி, அப்பா நிக்க, ஆச்சாரியால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல கேட்க, சாஸ்திரம் வாசிக்கிறேன்னு சொல்ல, ஆச்சாரியால் கடே கடத்வம் இது பிரமாயாம் அவ்வியாப்தி, கடத்வே கடாபாவாத் அப்படின்னு தர்க்க சங்கிரக தீபிக பங்கிய எடுத்து சொல்லி, இதுக்கு சமாதானம் சொல்லு அப்படின்னு கேட்டான். அப்பா அப்பாவும் யதாசக்தி சமாதானம் சொன்னான். ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணார். அந்த ஆச்சாரியாளுடைய ஒரு கிருபை, அப்பா பரம மகாவித்வானாக பிரகாசித்தார். வேதம், சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், ஸ்ரௌதம், புராணாதிகள், இப்படி அனைத்திலையும் மகாவித்வானாக பிரகாசிச்சு அப்பா இப்படி இருந்துட்டிருந்தார் ஆச்சாரியாருடைய கிருபை. அதே மாதிரி 18 வருஷம் முன்னாடி வைதிக ஸ்ரீஹி அப்படின்னு ஒரு பத்திரிகை, மாச பத்திரிகை, மந்த்லி மேகசின், தர்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைதிக ஸ்ரீன்னு பத்திரிகை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பிச்சு, அப்பா ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டியதான காரியக்கிரமங்களை பண்ணார். ஆச்சாரியால் கிட்ட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணார். இப்ப ஆச்சாரியால் வைதிக ஸ்ரீக்கு ஸ்ரீமுகம் கொடுத்து அனுகிரகம். அந்த ஆச்சாரியாளுடைய கிருபை இன்றைய தினம் வரையில் வைதிக ஸ்ரீயானது 18 வருஷமாக அவிச்சின்னமாக மாசா மாசம் வந்து கொண்டு தர்ம பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கு. உலகம் முழுவதும் போய்கொண்டு லட்சோபலட்சம் மக்கள் வைதிகஸ்ரீய படிச்சு அப்படி தர்மாச்சரணம் பண்றாள் அப்படின்னா ஆச்சாரியால் பரமக்கிருபை. இப்படி ஸ்ரீமுகம் கொடுத்து அனுகிரகம் பண்ணாள் ஆச்சாரியால். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆச்சாரியாளுடைய கிருபை,
சிங்கேரிக்கு அப்பாவோட போயிருந்த சமயம் ஆச்சாரியாள் வைதிகஸ்ரீய பத்தி விசாரிச்சு அப்பா கிட்ட எப்படி புஸ்தகங்கள்லாம் வந்துட்டுருக்கு எல்லாம் எப்படி நடந்துட்டுருக்குன்னு ரொம்ப ஆந்தரமாக விசாரிச்சு அனுகிரகம் எல்லாம் பரமானுகிரகம் பரமகிருப்பை ஒவ்வொரு வியக்திக்கும் ஒவ்வொரு பக்தாளுக்கும் இது மாதிரி அனுகிரகம் இருக்கும். எல்லாருக்கும் தோணும் எனக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் இருக்கார், எனக்கு பண்ணியிருக்கார், எனக்கு பண்ணியிருக்காருன்னு ஏதோ ஒரு அனுபவம் அத்தனை பக்தாளுக்கும் உண்டு. இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவரவர்களை கேட்டா எல்லாரும் நிச்சயமா சொல்லுவார். எப்படின்னா வேதம் சொல்றது அசாமாதித்ய சர்வா பிரஜா பிரத்யங்குதேதி தஸ்மாத் சர்வேபமன்யதே மாம் பிரத்யுதகாதி அப்படின்னு வேதம். கிருஷ்ணயஜுர்வேதம் தைத்திரிய சாக்கா 6வது காண்டம் 5ஆம் பிரஷ்னம் இதுல சொல்லப்படுறது 4வது அனுவாக்கம் அசௌ ஆதித்யா சர்வா பிரஜா பிரத்யங்குதே. சூரியன் உதிக்கிறான், அவன் உதிக்கிறதுனால யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் க்ஷேமமா? ஒருத்தரை குறிச்சுதான் சூரியன் உதிக்கிறானா? சூரியன் உதிச்சான்னா அத்தனை ஜந்துவுக்கும் க்ஷேமம் ஏற்படுறது, இருள் விலகிறது. அவனுடைய பிரகாசத்தினாலே இருட்டு போய் வெளிச்சம் ஏற்படுறது. உலகம் முழுவதும் அத்தனை பேருக்கும் சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை கொடுத்து ஒளியை கொடுத்து அனுகிரகம் பண்றான். யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு உதிக்கிறானா சூரியன்? அதே மாதிரி தஸ்மாத் சர்வேவ மன்யதே மாம் பிரத்யுதகாதிதி. ஒவ்வொரு ஜந்துவும் நினைக்கிறது ஆஹாஹா சூரியன் உதிச்சுட்டான், பொழுது விடிஞ்சுடுத்தே ஆஹாஹா அப்படின்னு சொல்லி நம்ம காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பகவத் ஸ்மரணையோட ஒவ்வொரு ஜந்துவும் தன்னுடைய காரியத்தை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். பசுபக்ஷியிலிருந்து ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும் அத்தனை ஜந்துவும் சூரியன் உதிச்சுட்டான், பொழுது மறந்துருத்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுண்டு அப்படி எழுந்துண்டு காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறது. என்ன குறிச்சு சூரியன் உதிச்சிருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு ஜந்துவும் நினைக்கிறதா மாம் பிரத்யுதகாதிதி அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சாரியாள் ஞான சூரியன் இல்லையா, ஆச்சாரியாளுடைய கிருபை அத்தனை பேருக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். இப்படி ஒவ்வொரு ஜந்துவுக்கும் சூரியனுடைய ஒரு பிரகாசமானது நன்மையை கொடுக்கிறதோ இது மாதிரி ஒவ்வொரு பக்தனுக்கும் ஆச்சாரியாளுடைய கிருபை இருக்கு. ஞான சூரியா அஜானம் அப்படிங்கிற தமச விளக்கிறார், ஞானம்ங்கிற பிரகாசத்தை நம்மளுக்கு கொடுக்கும் ஆச்சாரியா. நம்மளுக்கு ஆச்சாரியால் பரமகிருபை பண்ணி ஆச்சாரியாளுடைய சந்நிதியிலேயே சம்பூர்ணமாக ஜட்டாபாராயணம் பண்றதுக்கு அனுகிரகம். 15 நாட்கள் ஆச்சாரிய சந்நிதியிலேயே மகாசன்னிதானம் சன்னிதானம் அவர்களுடைய சந்நிதியிலேயே சம்பூர்ணமா ஜட்டாபாராயணம் பண்றதுக்கு பரமகிருபை பண்ணி ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணால் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம். குழந்தைகள் எல்லாம் அவ வந்தா இப்படி ஸ்லோகங்களை சொல்ல சொல்லி கேட்டு இப்படி ரொம்ப உற்சாகமாக ஆகிதாகிதி பரம்பரையா அப்படின்லாம் விசாரிச்சு வேதாத்தியனம் பண்றவா சாஸ்திராத்தியனம் பண்றவா இவாள்லாம் பார்த்தாலே ஆச்சாரியாளுக்கு தனி ஒரு உற்சாகம் உண்டு. உற்சாகமாக இருந்து இப்படி அதை பத்தி யாராவது ஒரு அத்தியனம் பண்ற பையன் வந்தான் அப்படின்னா உடனே அவனை கூப்பிட்டு விசாரிச்சு சின்ன பையனா இருந்தாலும் அவன் கிட்ட பேசி அவனை பஞ்சாரி கேட்டு இப்படிலாம் பரம கிருப்பை ஆச்சாரியாளுடைய கிருப்பை. நம்ம பிரதி தினம் எத்தனையோ கர்மாக்களை பண்றோம், எத்தனையோ பாபங்கள் தெரிஞ்சு பண்றோம் தெரியாம பண்றோம். இந்த பாபங்கள் எல்லாத்தையும் போக்கிக்கிறதுக்கு நமது சாஸ்திரங்கள் எத்தனையோ வழிகள் சொல்லப்படும். தீர்த்தாடனம் பண்ணலாம், க்ஷேத்திரங்களுக்கு போய் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் பகவத் தரிசனம் பண்ணலாம், இது எத்தனையோ வழிகள். இது எல்லாம் இருந்தாலும் ரொம்ப சுலபமான வழி ஒரு வழி என்ன வழின்னார் நஹ்யம்மயானி தீர்த்தானி நதேவா மண்மயா சிலாஹ தே புனந்தி உருகாலேன தரிசனாதேவ சாதவ. சாதுக்களுடைய சங்கம் அவளுடைய தரிசனம்
அவளுடைய சேவை இது போக்குற மாதிரி மற்றவைகள் உடனே பாபத்தை போக்காதான். தே புனந்தி உருகாலேன தரிச, அது காலாந்தரத்திலே நம்மளுக்கு பாபத்தை போக்கும். தரிசனாதேவ சாதவா, சாது சங்கம் இருக்கே ஆச்சாரியானுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்தாலே போரும், உடனே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடுறது. எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமே, நம்மளுக்கு புத்துணர்ச்சி ஒண்ணு வருது, ஒரு துக்கம் விலகிறது. இப்படி தே புனந்தி உருகாலேன்னு தரிசனாதேவ சாதவா ஸ்ரீமத் பாகவத வச்சன். எல்லாரும் ஆச்சாரியால் சந்நிதிக்கு குழந்தையில எல்லாரையும் அழிச்சுட்டு போகணும். இப்படி அங்க போய் இருந்து ஆச்சாரியாளுக்கு சேவை பண்ணி கிருபை பண்ணி ஆச்சாரியாளுடைய கிருபையை அடைஞ்சு ஆச்சாரியா சொல்ற மாதிரி வாழ்ந்து அப்படி சுதர்மாச்சரணத்தை பண்ணி நடக்கணும். யதீஸ்வராளுக்கு பிக்ஷ பண்ணணும். இந்த பிக்ஷன்னு இருக்கே மகத்தான புண்ணியமான காரியம். ஆச்சாரியாளுக்கு பிக்ஷ பண்றதுங்கிறது பெரிய புண்ணியம். இப்பேற்பட்ட புண்ணியம்னா பராசரர் பராசர ஸ்மிருதியில இதை பத்தி சொல்றார். யதிஹஸ்தே ஜலம் தத்யாத் பிக்ஷாந்தத்வா புனர்ஜலம் தத்பைக்ஷம் மேருணாதுல்யம் தஜ்ஜலம் சாகரோபமம். ஒரு யதீந்திராளுக்கு பிக்ஷ பண்ணி வச்சா அந்த புண்ணியம் எப்பேற்பட்டதுன்னு, மேரு மலையையே ஒருவன் தானம் பண்ணா அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு புண்ணியம் வருமோ அவ்வளவு புண்ணியம். ஒரு யதீஸ்வராளுக்கு நம்ம ஒரு தடவை பிக்ஷ பண்ணி வச்சா அவளுக்கு தீர்த்தத்தை நம்ம கொடுத்தோம்னா சாகரோபம் சமுத்திரத்தையே தானம் பண்ணா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு. மேருவை நம்மளால தானம் பண்ண முடியுமா? மேருங்கிறது எப்பேற்பட்ட மலை? மேருமலை சுவர்ணமயமான மலை. மேருமலை அப்பேற்பட்டதான மேருமலையே தானம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஆச்சாரியாளுக்கு பிக்ஷ பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது. எல்லாரும் பெரிய புண்ணியத்தை சேர்த்துக்கணும், ஆச்சாரியாளுடைய கிருப்பையை அடையணும். இந்த ஒரு ஏகசப்ததிதம வர்தந்தி மகோத்சவத்துல மகாசன்னிதானம் அவளுடைய சரணாரவிந்தங்கள்லயும் சன்னிதானம் அவளுடைய சரணாரவிந்தங்கள்லயும் அனந்த கோடி பிரணாமங்களை பண்ணிக்கொண்டு இந்த மாதிரியதான ஒரு சந்தர்ப்பம் ஆச்சாரியாளை பத்தி நினைக்கிறது, ஆச்சாரியாளை வந்தனம் பண்றது, ஆச்சாரியால் உடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரர்களாக ஆகிறது, ஆச்சாரியாளுடைய பிரீத்தி அடையிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்றென்றும் இருந்துருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாலேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலும் சங்கர விஜயத்துல சொன்ன பிரகாரம் வியாதி தேச ச சதுர்தச வித்யா சத்ய ஏவ மனசா கிரிநாம் அப்படின்னு பகவத் பாதாள் கிரி என்ற தன்னுடைய சிஷ்யருக்கு வியாதி தேச ச சதுர்தச வித்யா சத்ய ஏவ மனசா கிரிநாம் நினைச்சு பதினாலு வித்தைகளையும் நினைச்ச மாத்திரத்துல சங்கல்ப மாத்திரத்துல கிரிங்கிற சிஷ்யருக்கு அனுகிரகம் அப்படின்னு இருக்கு. அவர் தான் தோட்டகாச்சாரியாளாக பிரகாசிச்சார். அந்த மாதிரி ஆச்சாரியால் நம்ம அனைவருக்கும் பிரத்யகபின்ன அத்வைத அபரோக்ஷ பிரம்மஞானத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சம்யக் ஞானம் கிரியாசித்தம் அப்படின்னு சொன்ன பிரகாரம் அனைவரும் ஸ்வதர்மாச்சரணம் பண்ணி பக்குவத்தை அடைஞ்சு ஆச்சாரியாளுடைய கிருபைக்கு பாத்திரர்களாக ஆகி தத்துவஜானத்தை அடைஞ்சு பரமப்பிரயோஜனமான முக்தியை அடையணும் அப்படின்னு ஆச்சாரியாலேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பகவத் பாதாள் சௌந்தரிய லகரி கடைசி ஸ்லோகத்துல சொன்ன பிரகாரம் த்வதீயாபிர் வாக்பிஸ் தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம் என்ற பிரகாரம் ஆச்சாரியாளுடைய கிருபையால் தான் ஏதோ யதாமதி கிஞ்சித் நம்ம பேசியிருக்கோம். இந்த அத்தனை விஷயத்தையும் அத்தனை செயலையும் அத்தனை சொற்களையும் ஆச்சாரியாளுடைய பாதார விந்தங்களே சமர்ப்பணம் பண்ணிட்டு இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.